இதுல வந்து அப்படி என்ன பெருசா காமிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருந்துச்சு. பட் ஓவராலா வந்துட்டு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியில ராகவா லாரன்ஸ் ஒரு புது டைமென்ஷன்ல காமிச்சிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். மைக் 1 மைக் 2 மைக் 3 எல்லாரும் வாங்கடா. எஸ் பாஸ், இதுல ஒண்ணும் குறச்சல. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் பார்த்தாச்சு, எப்படி இருந்துச்சு சொல்லுங்க மைக் 1. ஆக்சுவலா இந்த படத்துக்கு எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்ல. ஓவராலா அந்த ஒரு ஹைப் இருந்துச்சு தமிழ் ஆடியன்ஸ்ட. பட் பர்சனலா எனக்கு வந்து பெருசா இல்ல. அதுக்கு என்ன காரணம்னா, ஆல்ரெடி வந்து ஜிகர்தண்டாலையும் இதே மாதிரி ஒரு கான்செப்ட தான் எடுத்துட்டாங்க. சோ அது வந்து புதுசா இருந்துச்சு. இதுல வந்து அப்படி என்ன பெருசா காமிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருந்துச்சு. பட் ஓவராலா வந்துட்டு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியில ராகவா லாரன்ஸ் ஒரு புது டைமென்ஷன்ல காமிச்சிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். அதுக்கு வந்து நான் பர்சனலா வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் டைரக்டருக்கு. ஏன்னா அவரோட ரீசெண்டா வந்த படம் ருத்ரன், சந்திரமுகி 2 இதெல்லாம் பார்த்து முடியல. என்ன கன்றாவியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இதுல வந்துட்டு அவருக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அப்படியே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். சோ அதுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட். உங்களோட கருத்து என்ன? ஓவராலா நல்லாதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எனக்குமே பார்க்கும்போது என்னடாது அதே மாதிரிதான் எடுத்து வச்சிருக்காங்க, ஆனா இதுல ராகவா லாரன்ஸும் எஸ் ஜே சூர்யாவும் வச்சு எடுத்திருக்காங்களேன்னு யோசிச்சேன். ஆனா செகண்ட் ஆஃப் வந்து கரெக்டா அதுக்கு ஒரு ரீசன் வச்சு ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனா கார்த்திக் சுப்ராஜ நம்பினோர் கைவிடப்படாருன்னு அந்த மாதிரிதான் எடுத்திருந்தாரு. கார்த்திக சுப்ராஜுக்கு 4 வருஷம் கழிச்சு ஒரு தியேட்டர் ரிலீஸ், அதுவுமே தீபாவளிக்கு வந்து பக்காவா அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா எஸ் ஜே சூர்யாவுக்கு இந்த படத்துல வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா பெருசா இல்ல. பட் அவருக்கு கொடுத்த ரோல ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. பட் எஸ் ஜே சூர்யானாலே இந்த மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து உள்ளர வந்தேன். பட் அது இல்ல, அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டா போச்சு. ஏன்னா இது மார்க் ஆண்டனி படம் இல்ல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வரிசையா இதே மாதிரி அவர் கத்தி கத்தி பாக்குறதுக்கு இதுல வந்து ரொம்ப சைலண்டா ரொம்ப டைலாக்ஸ் இல்லாம அப்படியே எமோஷன் கண்ணாலேயே அப்படியே பேசாமலே ஆக்ட் பண்ண மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. எமோஷனலா நடிச்சிருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கரெக்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு நல்ல பேஸ்ல டீசென்டா போயிடுச்சு, நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோல் பிளாக் வந்து நல்ல வித்தியாசமா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் பிஜிஎம் வந்து பக்காவா இருந்துச்சு. இன்ட்ரோல் பிளாக் வந்து தெரிக்கிற மாதிரி இருந்துச்சு தியேட்டரே. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதான் சூப்பரா போட்டிருந்தாரு. த்ரோ அவுட்டாவே வந்து சந்தோஷ் நாராயணன் பயங்கரமா போட்டிருந்தாரு. இன்ட்ரோல் பிளாக் பக்கா, கிளைமேக்ஸும் எனக்கு வந்து பெருசா மைனஸா தெரியல. நான் வந்து லென்த் ஆனா கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனா அதுவுமே எனக்கு வந்து கரெக்டா தேவையில்லாத போர்ஷன் வந்து சொருகி ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு இழுத்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. நல்லா தான் இருந்துச்சு, எமோஷனலா இருந்துச்சு. கடைசி 40 மினிட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, கடைசி அது கடைசி அந்த ஒரு 30 மினிட்ஸ், ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நல்லா ஒரு எமோஷனலா இருந்துச்சு. கரெக்ட் தான், செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா எமோஷனலா கொண்டு போயிருந்தாங்க. பட் இதை தாண்டி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் என்னன்னு தெரியல, கொஞ்சம் லென்த் கம்மி பண்ணிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோன்னு தோணுது. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா? எல்லா படத்துலயும் வர மாதிரி இந்த ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அந்த ஹீரோயிக்கா அப்படியே மாஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரியலிஸ்டிக்கா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து எடுத்திருந்தாங்க. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த ஒரு சினிமாட்டிக்கா நம்ம எதிர்பார்க்கறது எனக்குள்ள இருந்துச்சுதான். ஏதாச்சும் வந்து அந்த சுர்றவங்களை வந்து காலி பண்ணிட மாட்டாங்களா, யாராச்சும் வந்து தடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் உள்ளுக்குள்ள தோணிட்டு இருந்துச்சு. பட் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு கிளைமேக்ஸ். அதான் நீங்க சினிமாட்டிக்கா எதிர்பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக்கா முடிச்சிருக்காங்க. கரெக்ட், அந்த ஜிகர்தண்டால யூஸ்வலா பார்த்த மாதிரி அந்த சினிமான்ற ஒரு வெப்பனை வச்சு சூப்பரா எடுத்திருந்தாரு கார்த்திக் சுப்ராஜ். அதே மாதிரி படத்துல சிஜி ஒன்னு இருக்கு, எலிபென்டோட சிஜி, அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. சில சீன்ஸ் எல்லாம் வந்து நிஜ யானையை வச்சுதான் பண்ணிருக்காங்கன்னு தோணுச்சு. அந்த மாதிரி பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. எப்பவும் போல கார்த்திக் சுப்ராஜ் படத்துல அந்த கலர் டோனு டிஓபி எல்லாமே பக்காவா இருந்துச்சு. என்னோட சைட்ல இருந்து கடைசியா ஒன்னே ஒண்ணு கேக்குறது, ராகவா லாரன்ஸ் அண்ணா இதே மாதிரி படத்தை பண்ணுங்க. மறுபடியும் அந்த காஞ்சனா மூடு ஜேர்னல்ல பண்ணிட்டு இருந்ததுனால இது பாக்கும்போது ரொம்ப புதுசா இருந்துச்சு. இவரா இப்படி நடிக்கிறாரு அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணிருந்தாங்க.
லாரன் சார். சோ இதே மாதிரி படம் தொடரணும்னு வேண்டிக்கிறேன். ஓகே, உங்களோட ரேட்டிங் என்ன? என்னோட ரேட்டிங் கண்ணை மூடிட்டு 4 கொடுப்பேன் 5. ஓகே, என்னோடது 3.5. இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் அண்ட் டெய்லி சினிமா அப்டேட்ஸ் பார்க்கணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.